श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्भृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् एवं भयग्रीवमहं प्रपद्ये अनन्तदूरितो न वेऽभिनन्द्यमानवैभवाद्दिगन्तमादिहं चरित्रकालमेघदेशिका उपात्तसर्वसाधनाय हन्तवर्षविंशतो पुनः पुनन्नमस्क्रियास्तु वेङ्कटेशसूरये புருஷன் தனக்கு ஏற்படக்கூடிய முக்தைஸ்வரியத்தை பத்தி நினைச்சு பார்த்துக்கிற ஜீவன் புருஷன்றது இந்த இடத்துல ஜீவனை சொல்ற விவேகனுடைய ஒரு சகாயத்தினால இத்தனை நாள் வரைக்கும் மகாமோகனுடைய பிடியில இருந்தது இருந்த புருஷன் விடுபட்டு மகாமோகனுடைய பிடியிலிருந்து விடுபட்டு இப்போ மோட்சத்தை அடைய போறான். அந்த மோட்சத்துல போனா நமக்கு என்னென்னலாம் சந்தோஷம் ஏற்படும் என்பதை பத்தி சொல்லி சொல்லிட்டு வர, அதுல பெருமாள் நமக்கு பண்ற உபகாரத்தை பத்தி சொல்லி சொன்ன. தஹர குஹரே தேவஸ்திஷ்டன்னு நிகர்துவர தீபிகா நிபதித நிஜாபத்யா தித்தா வதேர்ன பிதிருக்கிரமாத்துன்னு சொல்ல, ஒரு குழந்தை சேர்ல விழுந்துருத்துனாக்கா அப்பா இது சேரா இருக்கு அசுத்தமா இருக்கு துணி அழுக்கா போயிடும் உடம்பு சேரா போயிடும்ன்றதெல்லாம் நினைக்காமல் எப்படி ஓடி வந்து அந்த சேரத்திலேயே இறங்கி அந்த குழந்தைய காப்பாத்துவேரோ அதே மாதிரி பெருமாளும் நாமெல்லாம் இந்த பிரகிருதி மண்டலத்துல சம்சார மண்டலத்துல உழந்துண்டு இருந்துருக்கோம். இப்படி இருந்துருக்கிற நம்மளை அனுகிரகம் பண்றதுக்காக அவர் என்ன பண்றாருனாக்க, இந்த பெருமாள் என்ன பண்றாருன்னா நமக்கு அந்த சுஷும்னா நாடின்னு ஒரு நாடு இருந்துட்டு இருக்கு, நம்ம இடத்துக்குள்ளேயே இருந்துட்டு நமக்கு அந்தராத்மாவாக இருந்துட்டு இந்த ஆத்மா சரீரத்தை விட்டுட்டு வெளியில போற சமயத்துல எந்த நாடியால வெளியில போறதுன்னு தெரியாத முழிச்சுட்டு இருக்கும். என்ன எத்தனையோ நாடிகள் உள்ளன, அந்த நாடிகள்ல ஒரு நாடி வழியாக வெளியில போனாதான் அர்ச்சராதி மார்க்கத்துல போக முடியும். அதனால அந்த நாடிய வெளிச்சம் போட்டு காண்பிச்சு அதுக்கு மாத்திரம் ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்தி இந்த நாடியில நம்மள போகும்படியாக பண்றது. இதுக்காகவே பெருமாள் நமக்கு அந்தராத்மாவாக இருந்துட்டு இந்த சரீரத்தை விட்டு இந்த ஆத்மா கிளம்புற சமயத்துல நமக்கு உபகாரம் பண்றேன்றதாக சொன்ன. அதோடு மாத்திரம் இல்லை, நம்மளுடைய ஐஸ்வர்யம் கொஞ்ச நஞ்சம் இல்லைன்னு சொல்லி சொன்ன. இப்ப விவேகனுக்கு ஏற்பட்ட ஒரு நிலை எப்ப ஏற்பட்டது என்பது கேட்டோம்னாக்க, இந்த காமம் குரோதம் இவர்கள்லாம் மறுபடியும் எழுந்திருக்காதபடி, அதாவது ஜீவனுக்கு ஏற்பட்ட ஒரு நிலை. ஜீவன் இத்தனை நாள் வரைக்கும் காமம் குரோதம் மோகம் இவர்களுடைய பிடியில ஈடுபட்டு ஆகையால அவளை விட்டு வெளில வர முடியாது, எதெல்லாம் ஆசைப்படுறதோ அதெல்லாம் பண்ணிட்டு அனுபவிச்சுட்டும் இந்த குரோதம் டம்பம் இப்படி எல்லாம் ஒரு கோபத்தோடையும் டம்பத்துக்கும் செய்யறவாளாக எல்லாம் இருந்திருந்தா இத்தனை நாள் வரைக்கும். இப்ப விவேகனுடைய சகாயத்தினால விவேகன் என்ன பண்ணன்னா காமம் குரோதம் டம்பம் தர்ப்பம் எல்லாத்தையும் எழுந்திருக்க முடியாதபடி திருப்பி நம்மள்ட வரப்படி எல்லாவற்றையும் ஹதம் பண்ணிட்டு, இது விவேகனுடைய ஒரு தனிப்பட்ட முறையில புருஷனுக்கு ஏற்படுத்தின ஒரு விசேஷம். ஆகையால இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்துட்டு இருக்கச்சே, அதாவது இந்த காம குரோதாதிகள்லாம் மோட்சத்துக்கு போக விடாத தடுக்கிறவ,
அந்த தடைகள் எல்லாவற்றையும் விலக்கி நேர போகும்படியாக பண்ணிட்டு அதுக்கு மேல நமக்கு புத்தியில ஒரு சஞ்சலம் இருக்கு. எதனால சஞ்சலம் வரும்னா காமத்தினாலையும் குரோதத்தினாலையும் தம்பத்தினால இப்ப இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு சஞ்சலம் ஏற்படுறது. நிறைய வஸ்துக்களை நம்ம ஆசைப்படுறோம், ஆசைப்பட்டோம்னாக்க அப்ப புத்தியில ஒரு சஞ்சலம் வருது. இது வேணுமா அது வேணுமா, இதை அனுபவிக்கிறதா அதை அனுபவிக்கிறதான்னெல்லாம் ஒரு சஞ்சலம் ஏற்படுறது. எப்படி சாஸ்திரத்துல சொன்னா கூட இந்த மோட்சம்தான் பரமேஸ்வரியம், அதுதான் பரமசுக்கம் என்றெல்லாம் சொன்னா கூட அல்பல்பமாக இருக்கக்கூடிய நடுவில் வரக்கூடிய சில சுகங்களை காண்பிச்சாக்க அதுலையும் ஈடுபடும்படியான ஒரு நிலை வந்தாலும் வந்துடும். அதுல ஈடுபடாமல் பண்றது விவேகம்தான். ஆகையால அந்த புத்தியினாலையும் நமக்கு வந்திருக்கு. இது எல்லாத்தோட கூட இன்னொரு விசேஷமும் நமக்கு ஏற்பட்டிருக்கு, அதை தான் இப்ப பார்க்க போறோம். என்ன அப்படின்னா நமக்கு ஏற்பட்டிருக்குன்னு கேட்டோம்னா அபிச்ச நிரந்தரம் அந்தராத்மானுபவ ரசம் ஈஸ்வராஜ்ஞானுவர்த்தன பிரீதிஞ்ச யாவஜீவம் அனுபாலயத்தோ மே. இப்ப விவேகனுடைய ஒரு உபகாரத்தினால புருஷனுக்கு இப்ப ஏற்பட்டிருக்கிற விஷயம் என்னன்னா நிரந்தரம் அந்தராத்மானுபவம் பக்தியோகம் பண்ற. பக்தியோகம் பண்ணாக்க நம்மளுடைய ஆத்மாவை அனுபவிக்கிறது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் யோகம்ன்றது நிர்விஷயமாக இருக்காது. யோகத்துல ஒரு ஆப்ஜெக்ட் வரணும், ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ்னு சொல்லுவாள், அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்தாகும். அதுல நம்மளுடைய ஆத்மா தான் யோகத்துல விஷயமா இருக்கு. அப்ப அந்த அந்தராத்மானுபவம் நிரந்தரம் அந்தராத்மானுபவ ரசம் ஈஸ்வரானுவர்த்தன பிரீதிஞ்ச. இப்ப அந்தராத்மா ஆத்மானுபவம் வருது, ஆத்மானுபவம் வரச்சே அந்தராத்மா நம்ம ஆத்மாவுக்கும் அந்தராத்மாவாக இருந்திருக்கிற ஆத்மா உள்ளுக்குள்ள இருக்கிற ஈஸ்வரானுபவமும் ஏற்படும். இப்ப இந்த ஈஸ்வரானுபவம் வரைச்சே எப்படி ஈஸ்வரன் சுவாமியா இருந்துருக்க, நம்மளாம் இந்த ஆத்மா எல்லாம் எம்பெருமானுக்கு தாசனாக இருந்துருக்க, சரீரமாக இருந்துருக்க, அவர் ஆத்மாவாக இருந்துருக்கன்ற இந்த அனுபவம் ஏற்படுறது இங்க இருக்க செய்ய. அது பக்தி யோகத்துல ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். அந்தராத்மானுபவ ரசம் ஈஸ்வராஜ்ஞானுவர்த்தன பிரீத்திஞ்ச. ஈஸ்வராஜ்ஞானுவர்த்தன பிரீத்தி ஈஸ்வரனுடைய ஆஜ்ஞையை அனுவர்த்தனம் பின்பற்றுவதில் ஒரு சந்தோஷம் ஏற்படுறது, பிரீத்தி ஏற்படுறது. யாருமே சேவகனா இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டா, தான் சுவாமியா இருக்கணும் சுவாமியா இருக்கணும் தான் ஆசைப்படுவா. ஆனா இப்ப புருஷனுக்கு ஏற்பட்டிருக்கிற நிலை என்னன்னா இன்னொரு ஜீவனுக்கு தாசனா இல்லை, ஈஸ்வரனுக்கு தாசனாக இருந்துருக்கான். அப்ப ஈஸ்வரனுக்கு தாசனாக இருக்கச்சே சுவாமி தாசன்னு சொல்லச்சே தாசனுக்கு என்ன லட்சணம்ன்றத பார்க்கணும். தாசனுக்கு உண்டான லட்சணம் என்னன்னா சுவாமியினுடைய பிரீத்தி. சுவாமிக்கு எந்த காரியம் பண்ணாக்க பிரீத்தி ஏற்படுமோ அந்த காரியத்தை பண்றதுதான் தாசனுக்கு லட்சணம். இது எல்லா இடத்துலையுமே இருந்துருக்கு. எல்லாருமே விரும்புறதும் அதுதான். ஆபீஸ்களில் போனோம்னா கூட தனக்கு மேல் அதிகாரியாக யார் இருந்துருக்காளோ அவ என்ன விரும்புகிறாளோ அதை இவா பண்ணினாதான் இவாளுக்கு நல்லது ஏற்படும். அந்த மாதிரி நிருபாந்திகமாக அங்கே இருக்கிறவாள்லாம் என்னன்னு கேட்டோம்னாக்க இப்ப நமக்கு மேலதிகாரியா இருக்கிறவா ஒரு காரணத்தை முன்னிட்டு மேலதிகாரியாக இருந்துருக்கா. ஆத்துல கூட பார்த்தோம்னா பெரியவாளா இருந்துருக்கான், அவ என்ன ஆசைப்படுறாளோ அவ என்ன விரும்புறாளோ அந்த காரியத்தை நாம பண்ணோம்னாக்க நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். அந்த மாதிரி வரைச்சே இங்க நிருபாந்திகமான சுவாமியாக இருந்துருக்கிறவர் எம்பெருமான். அவருக்கு பிரீத்தி உண்டு பண்ணக்கூடியதாக இருந்துருக்கிற ஒரு காரியம் அவருடைய கட்டளையை பின்பற்றுவது. அந்த கட்டளையை பின்பற்றும் பொழுது அதுல ஒரு பிரீத்தியோட சந்தோஷத்தோட பண்றது. அப்படி
ஈஸ்வராஜ்ஞானவர்த்தன பிரீதிஞ்ச யாவஜ்ஞம் யாவஜ்ஜீவம் அனுபாலயதா மே. இப்ப இந்த விவேகனுடைய சகாயத்தினால எனக்கு ரெண்டு விஷயம் தெரியுது. ஒரு விஷயம் அந்தராத்மாவாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய அனுபவம், இன்னொரு விஷயம் அதே எம்பெருமானுடைய கட்டளைன்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற சாஸ்திரங்கள், அந்த சாஸ்திரங்களை பின்பற்றி சாஸ்திரத்துல என்ன சொல்லிருக்கோ அது பிரகாரம் நடக்கிறது. அந்த நடக்கிறது தள்ளையிழுத்தேன்னு சிரமப்பட்டுண்டெல்லாம் நடக்காத, அத சந்தோஷமாக நடக்கிறது. சில சமயங்கள்ல நாம போவோம், நாம எந்த தெரு வழியா போகணும்னு நினைக்கிறோமோ அந்த தெருவுல அது ஒன் வேன்னு போட்டிருக்கும். இப்ப நாம அதை மீறி நடந்தோம்னா நமக்கு தண்டனை ஏற்படும். அதே சமயத்துல நமக்கு அந்த தெருவுல போறதுல, அதாவது அந்த தெருவை விட்டுட்டு இன்னொரு தெரு வழியா போறதுல அவ்வளவு சுமுகமான ஒரு பிரவிற்த்தி இல்லை, ஏதோ தள்ள இழுத்தேன்னு போறோம். அந்த மாதிரி இப்ப சில சில கட்டளைகளை நாம பின்பற்றுகிறோம். அந்த மாதிரி இல்லாமல் எம்பெருமானுடைய நியமனம் இதை நாம அனுஷ்டிக்கிறது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க வல்லது என்கிற எண்ணத்தோட நாம அந்த சாஸ்திரங்களை பின்பற்றுறது. சாஸ்திரத்துல ஆஜ்ஞா கைங்கரியமாக சொல்லப்பட்டவர்கள், சந்தியாவந்தனம் முதலியவைகளை பின்பற்றுவது. இப்படி நாம சந்தியாவந்தனம் பண்றதுக்கு முடியாது போயிடுத்துனாக்க பண்றதுக்கு நிறைய பேருக்கு இஷ்டம் இல்லாத இருந்துருக்கு. அப்படி ஒரு நிலை வந்ததுன்னாக்கா அதுக்கு காரணம் நம்மளுடைய பாபம்தான். வேற என்ன சொல்ல முடியும், வேற எதுவுமே சொல்ல முடியாது. அப்பவும் நாம என்ன நினைக்கணும், மீதி பேர்லாம் அவ விஷயத்துல என்ன நினைக்கணும்னாக்க ஏதோ அவனுடைய பாப்பமோ இல்ல மாதா பிதாக்களுடைய பாப்பமோ இல்ல ஜன்மாந்தரத்துல பண்ணிருக்கிற பாப்பங்களோ ஏதோ ஒரு காரணத்தினால பகவத் ஆஜ்ஞா பரிபாலனம் பண்ண முடியாத போயிடுறது. இந்த நிலையிலேருந்து நம்மளை மீட்டு கொடுக்கணும்னு பெருமாளை பிரார்த்திக்கிறது. பிரார்த்திக்கிறதோட மாத்திரமில்ல, இருந்த நாள் வரைக்கும் இந்த பகவத் ஆஜ்ஞா பரிபாலனமாக இருந்திருக்கிற சந்தியாவந்தனங்கள், பொய் சொல்லாமல் இருக்கிறது, சத்தியம் வதா தர்மங்களை அனுஷ்டிக்கிறது, இப்படிப்பட்ட ஆஜ்ஞா பரிபாலனத்தை நாம இருக்கிற வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறது. பண்றதோட மாத்திரமில்ல, பண்றதுல ஒரு ரசத்தோட ஒரு பிரீத்தியோட சந்தோஷத்தோட பண்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு இப்ப ஏற்பட்டிருக்கு. யாவஜீவம் அனுபாலயதோமே நித்திய சந்நிகிதைவ நைஸ்ரேயசை சித்தி. இப்ப எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போயிட்டு, இந்த மோட்சம்ன்றது இருக்க ரொம்ப ரொம்ப கெட்ட கேள்வி என்ன, எனக்கு அந்தராத்மானுபவம் ஏற்பட்டிருக்கு. மோட்சத்துல போய் நாம பண்ணக்கூடிய காரியம் என்ன, பெருமாளுடைய கட்டளை எதுவோ ஈஸ்வரனுடைய இச்சை என்னவோ அதை நம்ம பண்றது தானே நம்மளுடைய அனுபாலனம், அதை பின்பற்றுவது தானே அங்க நடக்க போற ஒரு காரியம். அந்த காரியத்தை இங்கேயே நாம் பண்ணிட்டுருக்கேன், இங்கேயே நாம் பண்ணிட்டு இருக்கேன்னா இங்கேயே ஈஸ்வர இச்சையினால அவனுடைய ஈஸ்வரேச்ச முக்த தசையில பிரத்யத்துல பாக்குறோம், நேர பாக்குறோம். பாக்குறதுனால அவருக்கு இது பிடிக்கிறது இது பிடிக்காததுன்றது தெரியறது, அந்த காரியத்தை பண்றது பண்ணாத இருக்கிறதுன்றது பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஈஸ்வரனை நேர பார்க்கல, நேர பார்க்கலைன்னாலும் கூட ஈஸ்வரனுடைய எண்ணங்களை சாஸ்திரம் மூலமாக தெரிஞ்சுட்டு சாஸ்திரத்துல விகிதமான கர்மாக்களை பண்ணி அந்த பண்ண செய்ய ஒரு சந்தோஷம் இருந்துட்டு இருக்க, அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு. நானு இப்ப இதுல இருந்தே எனக்கு ஒரு விஷயம் ஏற்பட்டு போயிடுத்து, எனக்கு மோட்சம் ரொம்ப ரொம்ப கிட்டக்க இருக்கு என்பதாக. ததேத தட்சிணம் ஜென்மக்கேனு மயா சமதிகதம் தம் அசகாய வீரம் விவேகம் விசித்திர மகிம சாலினியும் விஷ்ணு பக்தி அமோக வாஞ்சிதா சந்திரட்டும் இச்சாமி. இப்படிப்பட்ட என்னுடைய நிலைக்கு காரணமாக இருந்தவா ரெண்டு பேர்,
அவ ரெண்டு பேரையும் நான் இப்ப பார்க்கணும்னு ஆசையா இருந்திருக்கு. அதுல முதல் காரணம் விவேகம். ஏததகிலம் என்முகேன மயா சமதிகதம். இது எல்லாம் யார் மூலமாக நாம் அடைஞ்சேன்னாக்க அந்த விவேகன் மூலமாக அர்த்தம். தம் அசகாய வீரம் விவேகம். அப்படிப்பட்ட அசகாய வீரம் அந்த வீரனைன்னு சொல்லலாம், சொல்லாத விட்டு அசகாய வீரம்னா வேறொரு சகாயம் இல்லாமல் துணை இல்லாமல் தானே ஜெயிக்கக்கூடியவனாக இருந்திருக்கிற அந்த விவேகனையும் விசித்த மகிமசாலினியும் விஷ்ணு பக்தின் விஷ்ணு பக்திக்கு ஒரு அடைமொழி சொல்ற விசித்திர மகிமசாலினி. விஷ்ணு பக்தியினுடைய மகிமை இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட மகிமையோடு கூட இருந்திருக்க அந்த விஷ்ணு பக்தியையும் அமோக வாஞ்சிதா சந்திரட்டும் இச்சாமி. நான் பார்க்கணும்னு விரும்புறேன், நான் பார்க்கணும்னு விரும்பிட்டு நான் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கேன்னா அமோக வாஞ்சிதா. நாம விரும்புறது வீணாகாமல் இருந்திருக்கிறது, விரும்புறத விரும்பியபடி பெறக்கூடியவனாக இருந்திருக்கிறேன் நான். நம்ம எல்லாம் எத்தனையோ ஆசைப்படுறோம், ஆசைப்படுறதெல்லாம் நம்மளால பெற முடியறதுன்னா பெற முடியல. அந்த மாதிரி இல்லாமல் இப்ப நான் மோட்சத்தை ஆசைப்படுறேன், அந்த மோட்சம் ரொம்ப ரொம்ப சமீபத்துல எனக்கு இருக்கு. அப்ப நான் ஆசைப்படுறத இங்க இருக்கிற காலத்திலையும் பகவத் அனுபவத்தை ஆசைப்படுறேன், அது எனக்கு கிடைச்சிருக்கு. இங்க இருக்கிற காலத்திலேயே எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி அந்த கைங்கரியத்தினால ஒரு சந்தோஷத்தை பெறணும்னு ஆசைப்படுறேன், அந்த சந்தோஷம் எனக்கு இங்க ஏற்பட்டிருக்கு. அப்ப நான் எப்படி இல்லை, அதோட தேகானந்தரத்துல இந்த தேகம் விட்ட உடனே எனக்கு மோட்சம் வேணும்னு ஆசைப்படுறேன், அதுவும் சித்தமா இருந்துட்டு. அப்ப வேற என்ன நான் விரும்புறதுக்கு என்ன இருந்துட்டு, நான் விரும்புறது எல்லாமே கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கிறதுனால இதுக்கு மொத்தம் மூல காரணமாக இருந்துருக்கிற விவேகனையும் ஒரு அந்த விவேகனோட கூட மாத்திரம் இல்லை விஷ்ணு பக்தி பெருமாள் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பக்தி அது எதவான சாதிச்சு கொடுக்கக்கூடியது அந்த விஷ்ணு பக்தி இவ ரெண்டு பேரையும் நான் பார்க்க விரும்புறேன்னு சொல்லி சொல்றேன். அத்தனை செய்தோ துளசி வன நிவாசினி துவாதசி உபசேவமானோ நூனம் உபஸ்தாசியதே யாவதிமா உபசத்வாமி. இவா ரெண்டு பேரும், யார் ரெண்டு பேரும், விவேகனும் விஷ்ணு பக்தி இவா ரெண்டு பேரும் துளசீவன நிவாசினியும் துவாதசி உபதேவமானோ துவாதசிய சேமிச்சுட்டு இருந்துருக்காளா இவாள்லாம். துளசி வனத்துல இருக்கிற துவாதசி தேவதை, துவாதசின்றது திதி தானேன்னு நினைச்சுக்குவானா, அந்த திதிக்கு தேவதையாக இருந்திருக்கிற அவள தேவிச்சிருக்கான். அவ நிச்சயம் இந்த இடத்துல அந்த துளசி வனம் இருந்திருக்கு, அந்த இடத்துல நிச்சயம் வருவா, அவ வந்தா நாம பார்க்கலாம்னுட்டு விவேகன் அந்த இடத்துக்கு போற. துவாதசிக்கு விசேஷமே என்னன்னு கேட்டோம்னா துவாதசி விஷ்ணு தித்தி, பெருமாளுடைய தித்தி. ஏகாதசி உபவாசம் சாஸ்திரத்துல சொல்லிருக்கு, ஏகாதசி உபவாசம் இருந்தாக்கா பெருமாளுக்கு உகந்ததாக இருக்கும். துவாதசி பெருமாளுடைய தித்தியா போயிட்டு அப்படின்னால துவாதசி விரதம்ன்றது தனிய விரதம், அதுதான் அந்த வேலையில பார்த்து பண்றதுன்றது. அந்த துவாதசியில வரைச்சு துளசிக்கும் துவாதசிக்கும் ஒரு முக்கியமான ஒரு தொடர்பு. அந்த துளசி காரணத்துலதான் துவாதசி தேவதை இருந்துருக்காளாம். துவாதசி விரதத்தும் போது நாம சுண்டக்காய் நெல்லிமுள்ளி நெல்லிக்காய் சுண்டக்காய் இதெல்லாம் நாம உபயோகப்படுத்துறோம். முதல்ல சாப்பிட்றதுன்றது உபயோகப்படுத்துறோம், உப்பு போடாத சொல்றதுன்றது. இது எல்லாத்த காட்டிலும் முக்கியமானது ஒரு துளசி தளம். அந்த துளசி தளத்தையும் சேர்த்துண்டு இது துவாதசி கரம்புதுன்னு சொல்லுவா, இந்த சுண்டக்காய் நெல்லிமுள்ளி இதெல்லாம் சேர்த்துண்டு துளசி தளத்தையும் சேர்த்துண்டு கோவிந்தாய நமஹான்னு சொல்லிட்டு மூணு கபளம் சாப்பிடணும்.
இதுதான் துவாதசி பாரண. அப்ப அந்த துளசி வனத்துலதான் விஷ்ணு பக்தின்றது அந்த இடத்துல இருந்துட்டு இருக்காளாம். விவேகனும் அந்த இடத்துல இருப்பா. அங்க துளசி தேவதைன்ற வருவா, அங்க போலாம் நாம் ஒண்ணு. விசித்திரன் அந்த இடத்துக்கு போற, புருஷன் அந்த இடத்துக்கு போற, இதை நாம இதுவரைக்கும் பாக்குறோம். ததப்பிரவிசதி விவேகா சுமதி விஷ்ணு பக்திஷ்ட. புருஷன் அந்த துளசி வனத்துக்கு போற, அப்போ அந்த இடத்துல விவேகனும் சுமதியும், விவேகம் சுமதி விஷ்ணு பக்தி மூணு பேரும் உள்ள நுழையிறா. விவேகம் தான் ராஜாவாயிட்ட, சுமதி ராஜ மகிஷி ஆயிட்டா, விஷ்ணு பக்தி அவளோட கூட வர. அப்ப விஷ்ணு பக்தி சொல்ற, விஷ்ணு பக்தி மகாராஜா தித்யாத்வயா ஜிதாஹ சத்ரவஹா புருஷஸ்ட அசேஷ விகிருதி பிரசூத்யா பிரகிருத்யா அனிதம் பிரசவ பம்பம் விமான கர்ப்ப ஜன்ம ஜரா மரணாதி அஸ்வயந்திரம் ஆரோப்பிய கிரீடந்தியா நிபீட்யமான நிவத்தி தர்ம பிரபிருதி நிஸ்ரேணிகா கிரமேண நிஸ்ரேயச பிராசாத சமாரோகனாய நியோஜிதா அஹோனு கலு பவந்தம் அனவதிக வைபவம் அவதாரயாமி. விஷ்ணு பக்தி விவேகனை ஸ்தோத்திரம் பண்ண. இன்னைக்கு விவேகனுக்கு ஏற்பட்ட நிலை, இன்னைக்கு புருஷனுக்கு ஏற்பட்ட நிலை விவேகனாலதான் வந்ததுன்றத விஷ்ணு பக்தி சொல்றார். மகாராஜா இப்ப விவேகன் தான் மகாராஜா. மகாராஜா பார்த்து திஷ்டியாத்வயா ஜிதாக சத்ரவா, ஒரு நல்ல காலம் ஏற்பட்டிருக்கு, உம்முடைய சத்ருக்கள் எல்லாரையும் நேர் ஜெயிச்சுட்டு. விவேகனுடைய சத்ரு மகாமோகன் காமன் குரோதன் தம்பன் இவாள்லாம் தான் வசந்தம், எல்லாருமே தான் விவேகனுடைய சத்ருக்கள். அவள் எல்லாரையுமே நேர் ஜெயிச்சுட்டேன். புருஷஸ்ட அசேஷ விகிருதி பிரசூத்தியா பிரகிருத்தியா அனிதம் பிரதம பம்பம் வியமான கர்ப்ப ஜன்ம ஜரா மரணாதி சக்கர சக்கர யந்திரம் ஆரோக்கிய கிரீடந்தியா நிபீட்யமானஹா. புருஷன் இத்தனை நாள் வரைக்கும் எப்படி இருந்திருக்கான், உம்முடைய அப்பா விவேகனுடைய அப்பா தான் இருந்தா கூட எப்படி இருந்திருக்கான்றத சொல்லி சொல்ற. அசேஷ விகிருதி பிரசூத்தியா பிரகிருத்தியான்னு சொல்ற, எல்லா விகிருதிகள் மகது அகங்காரம் பூதங்கள் பஞ்ச தன்மாத்திரங்கள் பஞ்சபூதங்கள் இந்திரியங்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற எல்லாமே பிரகிருதியிலிருந்து உண்டானவை தான். இந்த பிரகிருதியில இதுதான் முதல் முறைன்னு சொல்லாதபடிக்கு அனாதியாக சம்சாரத்துல வழண்டு இருந்துருக்கும். பம்பிரமியமான அந்த வழல்றதுன்றது ஒரு சைக்கிள், கீழே போய் மேல வருது, மறுபடியும் அதே இடத்துக்கு வருது, கீழே போறது, மறுபடியும் மேல வருதுன்றதுதான் இது பம்பிரமியமானன்றது. ஒரு சுத்தி சுத்தி வருது, அது சைக்கிள் சொல்றது. இந்த இடத்துல என்ன சொல்றாருனாக்க, கர்ப்ப ஜன்ம ஜரா மரணாதி சக்கர யந்திரம் ஆரோக்கிய, இது ஒரு சக்கரம். இந்த சக்கரத்துல நிறைய ஸ்போக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி ஒண்ணு கர்ப்பத்துல இருக்கிறது, அப்புறம் பிறப்புன்றது ஒண்ணு, அதுக்கப்புறமா ஜரா மூப்படைகிறது, மரணம் இப்படி, இது மறுபடியும் ஜென்மா, இது ஒரு சுத்தி சுத்தி வந்ததுன்னாக்க மறுபடியும் ஜென்மா, அதாவது கர்ப்பம் ஜென்மா ஜர மரணம்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு வட்டம் ஒரு சைக்கிள்ல இருந்து சக்கரத்துல யந்திரம் ஆரோப்பிய, இந்த யந்திரத்துல நம்மள ஏத்தி இத்தனை நாள் வரைக்கும் இந்த புருஷன் இருந்தான். கிரீடந்தியா நிபீட்யமானஹா, இது விளையாட்டு, பிரகிருத்தியினுடைய விளையாட்டு இது. ஆகையால இதனால ரொம்ப ரொம்ப துக்கப்பட்டு இருக்கிற அந்த புருஷன் நிவிருத்தி தர்ம பிரபதி நிஸ்ரேணிகாக்கிரமேண நிஸ்ரேயச பிராசாத சமாரோகனாய நியோஜிதா, நீர் தான் ஒரு பெரிய காரியம் பண்ணிருக்கேன், நிவிருத்தி தர்மத்துல ஈடுபடும்படியாக பண்ணிருக்கேன். தர்மம் இரண்டு வகைப்படும், அதுல பிரவிற்த்தி தர்மம் நிவர்த்தி தர்மம் என்பதாக. பிரவிற்த்தி தர்மம்ன்றது இந்த லோகத்திலேயே நாம
வர வேண்டிய சுகத்துக்காக சாஸ்திரத்துல சொல்லிருக்கப்படி சில காரியங்களை பண்றது இருக்கு. அது பிரவர்த்தி தர்மம். அன்னதானம் பண்றோம். அன்னதானம் பண்ணுவோம்னாக்க நாமளோ நம்ம பசங்களோ பசி இல்லாத இருந்துட்டு இருப்பா. ஆகையால அன்னதானம் பண்றது, கிணறு வெட்டுறது, குளம் வெட்டுறது. இது கிணறு குளம்லாம் வெட்டினோம்னாக்க இந்த நீர்நிலைகள்ல வந்து எத்தனையோ ஆடு மாடெல்லாம் ஜந்துக்கள்லாம் தீர்த்தம் சாப்பிட்டு போயிடும். பட்சிகள்லாம் அந்த இடத்துல இருக்கும். அதுகளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். அதுகளுக்கு தாகம் தணிக்கும்படியான ஒரு நிலை ஏற்படுறது. இப்படி எல்லாம் பண்ணோம்னா நம்ம குடும்பத்துக்கு இந்த லோகத்துல இருக்கிறதே நிறைய க்ஷேமம் உண்டாகும். நாம எல்லாரும் சுகமா இருந்துட்டு இருப்போம்ன்றதெல்லாம் சொல்லியிருக்கு. இப்படிப்பட்ட ஐகீகமான சுகம், இந்த லோகத்துல நாம பெறக்கூடிய சுகம் மற்றும் சொர்க்காதி சுகத்துக்காக செய்யக்கூடிய செயல்கள், அதை பிரவிற்த்தி தர்மம் என்று சொல்லுகிறோம். இதே நிவர்த்தி தர்மம்னாக்க என்னன்னாக்க அதுவும் தர்மம் தான். நிவர்த்தி தர்மம்னா சொர்க்கம் ஏன் கைவல்ய பர்யந்தமான ஐஸ்வர்யங்கள் எதுவுமே வேண்டாம், எனக்கு மோட்சம்தான் வேணும்னு நினைக்கிறவர்களை அந்த மோட்சத்துக்காக அவ செய்யக்கூடிய செயல்கள், மோட்சத்தை அடைவதற்காக அவ அனுட்டிக்கக்கூடிய உபாயங்களுக்கு நிவர்த்தி தர்மம்னு பேர். அதுதான் பக்தி பிரபத்தி என்று சொல்லக்கூடிய இரண்டு மார்க்கங்கள். இப்ப இந்த இடத்துல பக்தி யோகத்தை தான் சொல்ற. இந்த புருஷன் பக்தி யோகத்தை ஆசிரியிருக்கிறதுனால நிஸ்ரேயச பிராசாத சமாரோகனாய நியோஜிதா நிவர்த்தி தர்ம பிரபதி நிஸ்ரேணிகா கிரமேண. இது சம்சாரத்துல வாழ்ந்துட்டு இருக்கவன திடீர்னு தூக்கி மேல ஒரு மித்த மேல உட்காந்து வைக்க முடியாது. ஏணியில ஏறி படிக்கட்டுல ஏறி ஏறி முள்ள முள்ளதான் மேல ஏற முடியும். அப்படியே இங்கேருந்து எகிரி குதிச்சிட முடியாது. ஆகையால இந்த இடத்துல என்ன பண்ற விவேகம் தான் என்ன பண்றன்னா, இந்த முக்தி மார்க்கமாகிற ஒரு படி இருக்க பக்தி பிரபத்தின்னு சொல்லத்தே அந்த பக்தின்ற படியில ஏற்படுத்தி அந்த பக்தியை ஏற்படுத்தி அது கிரமேண பரபக்தி பரஜான பரம பக்தி பரியந்தமாக உண்டு பண்ணும்படியாக அந்த படியில ஏற்படுத்தி கடைசியில அந்த மோட்சரூபமான சௌதம் மித்தையை அடையும்படியாக பண்ற. நிஸ்ரேயச பிராசாத சமாரோகனாய நியோஜிதா. பா, உனக்காக தான் ஒரு இந்த ஏணி கட்டிருக்க. இந்த ஏணியில முள்ள முள்ள பிடிச்சிட்டு மேல வந்துடு, வரைச்சே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏணியில ஏறதே சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும். இதை பிடிச்சிட்டு ஏறி மேல வந்துட்டு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி இந்த புருஷனை விவேகம்தான் இந்த மாதிரி நிஸ்ரேயச மார்க்கம்னு சொல்லக்கூடிய இந்த முக்தி மார்க்கத்துல ஏறும்படியாக பண்ணினார். அகோனு கலு பவந்தம் அனவதிக வைபவம் அவதாரயாமி. உம்முடைய, அதாவது விஷ்ணு பக்தி சொல்ற, விவேகனுடைய வைபவம்ன்றது சாதாரணமான விஷயம் இல்ல, மகாத்மன்றது சாதாரண விஷயம் இல்ல. அனவதிக வைபவம் அவதாரயாமி, அவனுடைய வைபவத்துக்கு எல்லையே இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி சொல்றேன். விவேகம் வராத வரைக்கும் எது புருஷார்த்தன்றதையே பரம புருஷார்த்தன்றதையே நாம தெரிஞ்சுக்காத இருந்துட்டு இருக்கோம். விவேகம் வந்த பிற்பாடுதான் நமக்கு பரம புருஷார்த்தம் எதுன்ற புத்தியே நமக்கு ஏற்படுறது. அப்ப எத்தனையோ நாளா இன்னைக்கு நேத்தி இல்ல புருஷார்த்தம் இல்லாத வஸ்துக்கள்ல, அதாவது உண்மையிலேயே சுகமில்லாத வஸ்துக்கள்ல போய் விஷயங்கள்ல போய் சுகமாக நாம நினைச்சுட்டு இருந்துருக்கோம். அதுலேருந்து விடுபட்டு உண்மையிலேயே எது சுகமோ அந்த சுகத்தை அடைவிப்பிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஆகையால இப்படி அனவதிக வைபவம் புருஷன் விவேகன் இந்த புருஷனுக்கு பண்ணின காரியம் இருந்துட்டு இருக்க சாதாரண விஷயம் இல்லை. அவ்வளவு பெரிய வைபவத்தோடு விவேகம் பண்ணி வச்சிருக்கான் என்பதை எனக்கு நன்னா தெரியறதுன்னு விஷ்ணு பக்தி விவேகனை ஸ்தோத்திரம் பண்றான். அப்ப மேல சொல்ற, மகாதத்தோதார ஸ்திர மதுர கம்பீர ஹிருதய கிருபோத்சாகோத்துங்க ஸ்ருதவிதபிகம்யஹா ப்ரணயினாம்.
त्वमेकः सर्वासाम् अनघपणिफणितीनाम् अभिमतः विवेक उम्मात्रम नान कुमारा इष्ट अर्थम उमकद उम्मद दोषमेदादि वेद वेदम अमे दोषम कटा வேதம் அபௌருஷேயம் ஒருவராலே இயற்றப்படாதது பெருமாள் கூட வேதத்தை பண்ணல எஸ்என் நிஸ்வசித்தம் வேதம்னு சொல்லியிருக்க அப்படின்னால பெருமாளுக்கு மூச்சுக்காற்றாக திகழ்கிறது வேதம்ன்றது யாராலையும் பண்ணல பண்ணாத ஒரு விஷயம் அது ஆகையால தான் அதுக்கு அபௌருஷேயம்னு பேர் அதுக்கு அந்த வேதத்துல இருக்கிற சப்தங்கள் எல்லாமே தோஷம் இல்லாதது புருஷனால பண்ணப்பட்டதாக இருந்ததுன்னாக்க அதுல எதனா தோஷம் வரத்துக்கு சம்பாவனை சான்சஸ் உண்டு ஆனா இது அப்படி இல்லை ஆகையால வேதாதி ரூபங்களாக இருந்திருக்கிற அந்த வாக்குகளுக்கெல்லாம் அபிமதமாக இருந்திருக்கிறது அதாவது வேதத்தினால ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதாக இருந்திருக்கிறவர் யாருன்னா விவேகம் தான் விவேகம் ஓடுன்றது வேதத்திலேயே ஸ்பஷ்டமா சொல்லப்பட்டிருக்கிறது அதா சொல்றேன் துவம் ஏகா நீர்வத்ரதாம் சர்வாசாம் அனக பணிதீனாம் பணிதீனாம் அபிமதா விவேகனுக்கு ஏற்பட்ட ஒரு விசேஷத்தை சொல்லி சொல்றேன் இன்னொன்னு மகா சத்வோதார ஸ்திர மதுர கம்பீர ஹிருதயா சத்துவகுணங்களுடைய மேலோங்கி இருக்கிறது எல்லாருக்கும் தான் சத்துவ குணம் இருக்கு ஏன்னா இந்த பிரகிருதியில இருந்துருக்கிறவா எல்லாருக்குமே சத்துவம் ரஜசு தமசுன்னு சொல்லக்கூடிய மூன்று குணங்களும் உள்ளன அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை சத்துவ குணம் மேலோங்கி இருக்கிறதுன்றது விசேஷம் இப்ப இது மகா சத்துவ உதார ஸ்திர மதுர கம்பீர ஹிருதயான்னு சொல்லுச்சு விவேகம் இருக்க விவேகனுக்கு இருக்கக்கூடியது சத்வகுணம் மேலோங்கி இருக்கிறது அப்ப அது சாதாரண சத்துவம் இல்ல மகாசத்துவம் நம்மளிடத்துல இது நல்லது இது கெட்டதுன்னு பகுத்து தெரிஞ்சுக்கொள்ற சாமர்த்தியம் தானே விவேகம் வேற என்ன சொல்றது அந்த பகுத்து தெரிஞ்சுக்கொள்ற சாமர்த்தியம்ன்றது சத்வகுணத்தினாலதான் ஏற்படுறது அல்ப விஷயத்துல இது நல்லது கெட்டதுன்றத நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவைப்படுறது சாதாரண சத்வகுணம் புருஷார்த்த விஷயத்துல எது நல்லது எது கெட்டது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்றத தீர்மானம் பண்றது மகாசத்துவம் என்று சொல்லக்கூடியது அது விவேகனிடத்துல சத்துவகுணத்தினுடைய மேலோங்கி இருக்கிற தன்மைன்றது விவேகனிடத்துல பரிபூர்ணமாக இருந்திருக்கு அது மாத்திரம் இருந்தா போறாது மகாசத்துவோதார உதார குணம் இருந்திருக்கு விசாலமான ஹிருதயம் எல்லாருக்கும் உபகாரம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் அதுதான் உதார குணம்ன்றது வள்ளல் தன்மை யார் யாரால என்னென்னலாம் எப்படி எப்படி எல்லாம் உபகாரம் பண்ண முடியுமோ அப்படி எல்லாம் உபகாரம் பண்றது தாயார் சொல்ற ஐஸ்வர்ய மற்றரகத்தின் பரமம் பதம் வா கஸ்மைச்சித் அஞ்சலி பரம் வகதே விதீரியன்னு யாரோ ஒத்தனா ஒரே ஒரு வாட்டி அந்த ஸ்ரீரங்கத்துல போகச்சு அந்த வடக்கு வாசல் உள்ள நுழைஞ்சு தாயார் தந்தைக்கு நேரம் நின்றுட்டு ஒரு கை கூப்பிட்டு போயிட்டானான் ஐயோ இவன் கை கூப்பிட்டானே இவனுக்கு நாம ஏதான உபகாரம் பண்ணணுமேன்னு சொல்லி தாயார் என்ன பண்றானா ஐஸ்வர்யம் அக்ஷரகத்தையும் பரமம் பதம்பான்னு உனக்கு ஐஸ்வர்யம் வேணுமா இந்த லோகத்துல ஐஸ்வர்யம் வேணுமா சொர்க்காதி ஐஸ்வர்யம் வேணுமா இல்ல கைவல்யம் சாத்மானுபவம் போன்ற கைவல்யம் வேணுமா இல்ல மோட்சம் ஓணுமா எண்ணம் ஓணுமா இல்ல மூணும் ஓணுமா எல்லாத்தையும் கொடுத்துட்டு கஸ்மைச்சித் அஞ்சலி பரம் வகதே விதீரிய யாரோ ஒருத்தன் ஒரே ஒரு வாட்டி கை கூப்பிட்டானா அதுக்கோசரம் இது எல்லாம் பண்ணிட்டு அத்மை நகிஞ்சிட்டு உபகிருத்தம் இவனுக்கு தகுந்த மாதிரி இவன் பண்ணின காரியத்துக்கு ஏற்ற மாதிரி நான் எந்த உபகாரமும் பண்ணலைன்னு வெதும்பராளாம் தாயார் கோயமுதார பாவா அப்பா உன்னுடைய அம்மா உன்னுடைய உதார பாவத்தை நான் என்னன்னு சொல்றதுன்னு பட்டர் தாயார மங்களாசாசனம் பண்ற
விவேகனுடைய உதார பாவமும் அப்படி இருந்துருக்கு. மகா சத்வோதார ஸ்திர மதுர கம்பீர ஹிருதய ஸ்திரம். ஸ்திரம்னாக்க நிலைப்பாடுன்னு சொல்லி சொல்றது. ஒத்தனுக்கு உபகாரம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணியாச்சு. அங்கேருந்து ஒருத்தர் வர இவனுக்கு போய் உபகாரம் பண்றிய இதை காட்டிலும் வீண் வேற ஒண்ணுமே கிடையாது. இவன் தேவத்தைய நாம் எந்த தேவத்தையே வணங்குறோமோ அந்த தேவத்தைய நிந்த பண்றான். இவன் இவன் நாஸ்திகனாக இருந்துருக்கான். இவனுக்கு நல்ல புத்தியே கிடையாது. இவனுக்கு போய் நீ உபகாரம் பண்றியா என்று ஒருத்தர் கேட்கிறனாக்க அப்படியா சரி இனிமே நாளையிலேருந்து அவனுக்கு உபகாரம் பண்றது நிறுத்திடுறேன்னு சொல்லாமல் அவனையும் நல்வழிப்படுத்தி யார் வார்த்தை இருந்தாலும் என்ன தடங்கள் இருந்தாலும் அந்த தடங்களை பொருட்படுத்தாமல் உபகாரம் பண்றது இருக்கு. அதுதான் ஸ்திர சப்தத்தினால இந்த அர்த்தம் சொல்லி சொல்றேன். மகா சத்வோதார ஸ்திர மதுர எல்லாம் உபகாரம் பண்ணலாம். அந்த உபகாரம் பண்ணச்சேயே அது இனியதாக இருக்கணும். ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி அந்த மாதிரி பண்ணணும். ஒரு தானம் கொடுக்குறா யார் யாரெல்லாம் வரங்களோ வரவாள்லாம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி சொல்றா. அப்போ ஆளுக்கு ரூபா வாங்கிக்கிறதுன்னு சொல்லச்சு அப்பா நீங்க வந்திருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் நீங்க நீங்க வந்து வாங்கிட்டது எனக்கு பாக்கியமா நான் நினைக்கிறேன் என்று சொல்லி அந்த தான் கொடுக்கறத பண்ணச்சேயே அந்த வாங்கிக்கிறவாளுக்கும் ஒரு சந்தோஷமா இருந்துருக்கும் கொடுக்குறவாளுக்கும் ஒரு சந்தோஷமா இருந்துருக்கும். அதை விட்டுட்டு இந்த கொடுக்குறவா நான் எல்லாருக்கும் இன்னைக்கு 100 ரூபாய் தரேன் நானு என்ன சொல்லிட்டு அந்த 100 ரூபாய் தரத்துக்கு எல்லாரும் என்னை வந்து சேவிச்சுட்டு போங்கோ எல்லாருக்கும் நான் பலாலும் ஒரு அடி கொடுக்குறேன் அந்த அடியை வாங்கிட்டு 100 ரூபாய் வாங்கி போங்கோ இப்படி சொன்னாக்க அந்த 100 ரூபாய் ஓனன்றவும் வர வந்தாலும் கூட அவன் மனசுல ஒரு கட்டம் இருக்கும் ஐயோ இப்படி ஒரு ஒரு நிலையா நமக்குன்னு. அந்த மாதிரி இல்லாமல் இனிய வாக்கோட கூட இப்படிப்பட்ட உபகாரத்தை பண்றவனாக இருந்திருக்க. ஸ்திர மதுர கம்பீர ஹிருதயா என்பதாக சொல்றேன். காம்பீரியம்னு அவளுடைய மனசை நாம புரிஞ்சுக்க முடியாத இருக்கக்கூடிய ஒரு நிலை அதுதான் காம்பீரியம். அதாவது நாம என்ன நினைப்போம் இவர் இந்த உபகாரத்தை பண்ணுவேரா மாட்டேறன்னெல்லாம் நம்ம நினைப்போம். ஆனா அவர் போய் கேட்ட உடனே இவ்வளவுதானே அவசியம் நான் பண்றேன்னு சொல்லி சொல்றது. தன்னிடத்துல இருக்கக்கூடிய சக்திய சாமர்த்தியத்தை வெளிப்படுத்தாமல் பிறருக்கு உபகாரம் பண்றது இருந்துருக்க இது காம்பீரியத்துல அடங்கினது. இப்படிப்பட்ட ஹிருதயம் இவைகள் எல்லாம் குணங்கள். இந்த குணங்களோட கூடிய ஹிருதயத்தை எண்ணத்தை உடையவராக இருந்திருக்கிறவர் விவேகன். மகாசத்வ உதார ஸ்திர மதுர கம்பீர ஹிருதயா. சாஸ்திரம் சொல்றது ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா தேயம் என்பதாக சொல்றது. யாருக்கான நம்ம எதனா கொடுத்தோம்னாக்க ஸ்ரத்தையோடு கொடுக்கணும். நீங்க வாங்கிக்கிறீங்களே அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு பாக்கியம் எதுன்னு சொல்லி கொடுக்கணும். அஸ்ரத்தையா அதேயம்னு சொல்லியிருக்கு. அதை போ நசிக்கும் போ என்ன சொல்லி அதுல ஒரு ஸ்ரத்தை இல்லாமல் யாருக்கும் கொடுக்க கூடாது. அது பண்ணுமான மகா பாப்பம்னு சொல்லியிருக்கு. கிருபோத்சாகோத்துங்கா இதுக்கு மாத்திரம் இல்லை இதோட மாத்திரம் இன்னொரு விஷயம் கிருப்ப. கிருப்பன்றது தீனனாக அதாவது துக்கப்படுறவன் விஷயத்துல அவனுடைய துக்கத்தை போக்கடிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு அது கிருப்பைன்னு சொல்லி சொல்றோம். அந்த கிருப்பையோடையும் உற்சாகத்தோடையும் ஒத்துங்கான ஒவ்வொரு செயலை செய்யணும் செய்யட்டு மேல மேல செய்யணும் செய்யணும்ன்ற ஒரு ஆசையோட பண்ணணும். அதை விட்டுட்டு தலையெழுத்தே நம்ம பண்ணணுமேன்றது பண்றதுன்றது இருக்கு அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆகையால விவேகன் என்ன புருஷனை மீட்கணும்ன்றதுல வரைச்சே ஐயோ இப்படி கஷ்டப்படுற மகாமோகனுடைய பிடியில இருந்து அவரை நாம மீட்கணும்னு சொல்லச்சு அந்த கிருபையினாலையும் உற்சாகத்தோடையும் இப்படி எல்லாம் பண்றது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி
அது உற்சாகத்தோடையும் பண்ணும், அதனுடைய உத்தங்கம் உத்கிருஷ்டம், அது மேல மேல வளர்ச்சி அப்படியே வளர்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். கிருபோத்சாகோத்துங்க கிருதவிதே அபிகம்யா, கிருதவிதே என்பதாக சொல்ற, அதாவது அவாவா செஞ்சத்தை மனசுல நினைச்சுக்கணும். இப்ப யாரெல்லாம் என்னென்ன நமக்கு பண்ணிருக்காளோ பண்ணிருக்கிறதெல்லாம் நினைச்சுக்கிறவராக இருந்திருக்கிறவ, எத்தனையோ விஷயங்கள் அபகாரம் பண்ணிருந்தாலும் கூட, ஒரு உபகாரம் பண்ணிருந்தா கூட அந்த உபகாரத்தை நாம எப்பவும் ஸ்மரிக்கணும்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. விவேகியா இருந்திருக்கிறவ அவன் பண்ண உபகாரத்தையும் எப்பவும் நினைப்பான். கிருதவித்து அபிகம்யா பிரணயினாம், பிரணயினாம் அபிகம்யா, இவாளிடத்திலேருந்து காரியத்தை அடையணும்னு விரும்புறவாளுக்கு அபிகம்யாள் அடைய தகுந்தவாளாக இருக்கணும். அவ எங்கேயோ ஏறி உட்காந்துருந்தாள்னாக்க வாசல்காரம் உள்ள விட மாட்டான், வெளியிலே போய் எத்தனையோ அவளை பார்க்கவே முடியாது, அப்படிலாம் இருந்தான்னாக்க அது பிரயோஜனம் இல்லை. விவேகன் அபிகம்யனாக இருக்கான், எல்லாராலையும் அடைய தகுந்தவனாக இருந்துட்டு இருக்க விவேகன். பிரணயினாம் அபிகம்யான்னு சொல்ற, இங்க பிரணயினாம்னு சொல்லச்சே காரிய அவனிடத்துல இருந்து காரியத்தை அபேட்சிக்கிறவாளுக்குன்னு ஒரு அர்த்தம். பிரணயினாம்னு சொன்னோம்னா நெருக்கமா இருக்கிறவாளுக்கு, நண்பர்களுக்கு இருக்கு. இப்ப குச்சேலர் இருக்கு, கண்ணன் இருக்கு, குச்சேலர் கணக்கு குச்சேலர் கண்ணனுடைய துவாரகைக்கு அரண்மனையில வரையறவர் வந்த செட்டுன்னு உள்ள போக முடியல, அங்க துவாரபாலகாரன் சொல்ற நான் குச்சேலம் வந்திருக்கேன் சுதர்மா வந்திருக்கேன்னு சொல்லுன்னு சொல்ற, சுதர்மா வந்திருக்கேன்னு உடனே கண்ணன் ஓடி வரேன், வாசலுக்கே ஓடி வரேன். இதுதான் அந்த எளிதாக அடையக்கூடியதுன்றது அபிகம்யத்தோன்றது. இப்ப அவர் நான் மீட்டிங்ல இருக்கேன்னு இப்ப எல்லாம் சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லாத வம்பளத்துன்னு இருப்பான். இப்ப ஏதோ முக்கியமா பேசணும்னு சொல்லச்சு அவன் என்ன பண்ணுவான், நான் மீட்டிங்ல இருக்கேன் அப்பா வாங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவான். இது அபிகம்யத்துவம் இல்லாத தன்மை. அப்படி இல்லாமல் இங்க விவேகனுக்கு அபிகம்யத்துவம் இருந்துட்டு இருக்கு. ஸ்ருத பிரஜா மேதா ஸ்மிருதி ஜலதிஹி, வேதத்துல சொல்லப்பட்டதாக இருந்திருக்கிற சாஸ்திரஜன்ய ஞானம். விவேகம் எப்ப வரும், சாஸ்திரஜன்ய ஞானத்தினாலதான் வரும். இப்ப இந்த பரமார்த்தமாக இருக்கிறது, பரம புருஷார்த்தமாக இருக்கிறது, மோட்சம் தான், சேவை குண்டத்துல கைங்கரியம் பண்றதுன்றது, இதெல்லாம் வந்து எதுல இருந்து தெரியறதுன்னா சாஸ்திரத்தினாலதான் தெரிஞ்சுக்கிறது. ஸ்ருத பிரஜா, பிரஜா அதாவது ஒவ்வொன்றத்துக்கும் சின்ன சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கு. பிரஜ்ஞன்றது என்னன்னா ஸ்பூர்த்திக்கு வர்றது, அந்தந்த சமயத்துல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். மேதா, மேதைன்றது தாரணா மூலகமான ஞானம். இப்போ நிறைய பேர் வந்து சட்டுன்னு கிரகிச்சுருவா சில விஷயங்கள்லாம், எவ்வளவு கட்டமான விஷயங்களா இருந்தா கூட அதெல்லாம் சட்டுன்னு கிரகிச்சுருவா, ஆனா மறந்து போயிடும். அந்த மேதைன்றது என்ன பண்ணணும்னு கேட்டோம்னாக்க ஞாபக சக்தியை வளர்க்கக்கூடியது. இதுக்கு மேதா சூக்தம்னே ஒரு சூக்தம் இருக்கு. இந்த சூக்தத்தை நிச்சயம் நாம சொல்லிட்டு வந்தோம்னா அது யார் சொல்றதுக்கு அதிகாரியா இருக்காளோ அவ சொல்லிட்டு வந்தாள்னா அவளுக்கு ஞாபக சக்தி அதிகமாகும்னு சொல்றது. இந்த ஞாபக சக்தினா இப்ப சந்த சொல்றோம், சந்தோஷம்னா நமக்கு வந்துடுத்து சுரம்லாம் வந்துடுத்து அதை நாம தெரிஞ்சுட்டோம். அது ஞாபகமா இருக்கணுமோ இல்லையோ, மறந்து போகாது இருக்கணுமோ இல்லையோ, அதுக்கு மேதை அந்த சம்ஸ்காரம் மூலமாக தாரண மூலமாக வரக்கூடிய ஞானம் இருக்கு, அதுக்கு மேதைன்னு சொல்றது. ஸ்மிருதின்றது சம்ஸ்காரஜன்யமான ஞானம். ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கிறோம், அனுபவத்தினால வரக்கூடிய ஞானம் இருந்திருக்கு, சப்சீக்வெண்டா பிற்பாடு வரக்கூடிய ஞானம் இருக்கு, அது ஸ்மிருதின்னு சொல்லி சொல்றோம். நெருப்பு தொடறோம், தொடச்சு சொல்றது, இதை சொல்றது வரச்சே இது அனுபவம், இது பிரத்யட்சமா இந்த நெருப்பை தொட்டா சொல்லுன்றது இப்ப தெரிஞ்சுக்கிறோம். இன்னொரு சமயம் நெருப்பை பார்க்கிறோம், பார்க்கச்சேயே இந்த நெருப்பு
சுடக்கூடிய இயல்பை உடையதுன்னு நமக்கு ஒரு அனுபவத்தினால வரக்கூடிய ஞானம் ஏற்படுறதுக்கு அது ஸ்மிருதின்னு சொல்றது. இப்படி எல்லாமே இது எல்லாமே விவேகத்தினுடைய அத்தியனமாக தான் இருந்துட்டு இருக்கான். அதுதான் இந்த இடத்துல விசேஷம். ஸ்ருத பிரஜா மேதா ஸ்மிருதி ஜலதிஹி, இவை எல்லாமே விவேகாதீனமாக இருந்துட்டு இருக்கு. இது எல்லாம் மீதி காரியங்கள்லாம் சர்வ காரியமும் மோட்சகேதுமாக இருக்கிறபடினால இது எல்லாமே விவேகனுடைய காரணமா, இது வந்து அக்ஷுத்ரம், இதுல ஒன்றும் தோஷம் இல்லாததாக இருந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஜலதிஹி அக்ஷுத்ர சரிதா, இந்த சாரித்திரம் இருக்க அக்ஷுத்ரம் குற்றமில்லாததாக இருந்திருக்கு. சுவமேகா சர்வாசாம் அனக பணிதீனாம் அபிமதா, அப்படிப்பட்ட விவேகன் நீர் ஒத்தர்தான் எல்லா வார்த்தைகளுக்கும், அதாவது ஸ்ருதியில சொல்லப்பட்டவைகள் எல்லாவற்றுக்கும் பொருளாக திகழ்பவர். இது எல்லாமே விவேகன் தான் எல்லாம் என்பதாக விவேகனை ஸ்தோத்திரம் பண்றார் விஷ்ணு பக்தி. தீரோ தாத்தானுகூலோத்தமகுண மகிமா நாயகேஷ்வக்ரணீஸ்வம் ஸ்வாதீனத்வத்சநாதா சுமதிரபிமதாம் தர்மபத்னீ தவாசௌ ஸ்வாயத்தாச்சாத்ய சித்திஹ சமஜனி பவதஹ ஸ்வாமினி ஸ்ரேயசார்த்தா ராமத்வஞ்ச த்ரிலோக்யாம் ரணவிஹிருதி முகை அப்ரதிஷ்யானுபாவம். விஷ்ணு பக்தி விவேகன ஸ்தோத்திரம் பண்ணச்சே நீ ராமன் மாறி என்பதாக சொல்றேன். விவேகனும் ராமனும் ஒன்னா, ராமன் மாதிரின்னு சொல்லி சொல்ற. ராமஹா சீராமஹதா ஸ்வம் ராமஸ்வம். ஏன் என்னத்தினால சொல்றேன்னா, அப்ரதிஷ்யானுபவவு, அதாவது உங்க ரெண்டு பேருடைய பிரபாவம் இருந்துட்டு இருக்க அத்தியுத உத்தமமான பிரபாவங்க. ராமர் எந்த சமயத்திலையும் போர்ல தோத்தவர் கிடையாது. விவேகனும் இந்த மோகனோட போடு மகாமோகன் டம்பன் தர்ப்பன் காமம் குரோதம் போன்றவர்களோட இவெல்லாம் ராட்சச துல்லியாள். இவாளோட நடந்த போர்ல விவேகம் இருந்ததுன்னா எந்த சமயத்திலையும் விவேகம் அழிஞ்சதுன்றது வார்த்தையே கிடையாது. எல்லா சமயத்திலையும் விவேகனுக்கு ஜெயந்தானே தவிர தோல்வின்றதே பார்த்தவன் இல்லை. ஆகையாலதான் ராமனும் விவேகனும் ஒன்னொன்னு ஒவ்வொன்னா சொல்லிட்டு வர, எந்தெந்த காரணத்தினால என்ன சொல்லிட்டு வரக்கு. இந்த நாயக்கனாக விவேகன் இப்ப இந்த சங்கல்ப குறியீது முடிகிற சன்னிவேசம் வருது. இப்ப முடிகிற சன்னிவேசம் வரத்து இந்த சங்கல்ப சூரியோதயத்துல விவேகன் தான் கதாநாயகனாக இருந்திருக்க. நீ எப்பேற்பட்ட நாயக்கன் கதாநாயகன் சொல்லி சொன்னமானாக்க, ராமன மாதிரி நீ கதாநாயகனாக இருந்திருக்க. என்னன்னா தீரோ தாத்தானுகூலோத்தம குண மகிமா, நாடகங்களுக்கு கதாநாயகன் சொல்லச்சே தீரோதாத்தன், தீர லலிதன், தீரோத்ருதன், தீர சாந்தன், இப்படி எல்லாம் பல நாயக்கள் சொல்லப்பட்டிருக்க. இப்ப தீர லலிதன்னாக்க ஒரு ராஜாவா இருந்துட்டு இருப்பான். ராஜாவா இருந்தாலும் கூட இந்த பெண்கள் விஷயத்தெல்லாம் ஆசைப்படுறவனாக இருந்துட்டு ஏதோ ராணியோட எல்லாம் சிரிச்சுண்டு பேசிட்டு ஏதோ ஒரு அந்த நாடகங்கள்ல இப்படி போறவன் தீர லலிதன்றவன். தீரோத்தன்னு சொன்னோம்னா எப்ப பார்த்தாலும் சண்டை, இதுன்னு சொல்லி எதிரி அழிக்கிறது, அவனோட சண்டை போறது, இவனோட சண்டை போறதுன்ற மாதிரி அந்த கதை மொத்தம் அமைஞ்சு அதுல நாயக்கனாக இருந்திருக்கிறவன் அவனா இருப்பான். தீர லலிதன்றவன் தீரோதாத்தன்றவன் என்னன்னாக்க, இவன் தான் மீதி நாயக்காளை காட்டுல எல்லாரும் காட்டிலும் சிரேஷ்டனாக இருந்திருக்குவான். இப்ப சில நாட்டகங்கள்ல பீமசேனன் கதாநாயகனா இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்போ பீமசேனன் கதாநாயகமா இருந்தானா, அந்த நாட்டகத்துல அந்த பீமசேனன் வந்து தீரோத்தனாக இருக்கின்றிருப்பான்.
அங்க ஒன்னும் சாதாரண காமெடி எல்லாம் இருக்காது அந்த இடத்துல. அந்த மாதிரி வரைச்சு தீரோதாத்தன்னாக்க எல்லா விதத்திலையுமாக சிறந்தவனாக இருக்கிறது. அதாவது அவனுடைய வீரியத்துல அவனுடைய சௌலபியத்துல சௌசீல்யத்துல எல்லாரோடும் பழகும் தன்மையில குற்றம் பாராமையில இப்படி எல்லாவற்றாலையும் எல்லாராலையும் கொண்டாட தகுந்தவனாக இருக்கிறது தான் தீரோதாத்தன்னு சொல்லி சொல்றது. அப்படி தீரோதாத்தன்னு ராமன் தீரோதாத்தனாக இருந்திருக்க இப்ப இது ராம சரித்தமாக நாம எடுத்துட்டோம்னாக்க அந்த அந்த சரித்திரத்துல நாயகனாக இருந்திருக்கிற ராமர் தீரோதாத்தன் என்று சொல்லப்படுகிறார். அதே மாதிரி விவேக சரித்தம் இப்ப இந்த சங்கல்ப சூரியோதயம்ன்ற நாடகத்துல விவேகன் தான் நாயகனாக இருந்திருக்கான். இது இந்த நாயகன் எந்த விதமான கிளாசிபிகேஷன்ல வரணும்னாக்க தீரோதாத்தன்ற வகையில வர. தீரோதாத்தானுகூலோத்தம குணமகிமான் தீரோதாத்தன்னு சொல்லக்கூடியவதற்கு எத்தனை என்னென்ன உத்தம குணங்கள்லாம் சொல்லப்படுகின்றனவோ அத்தனை உத்தம குணங்களும் பெற்றிருக்கிற மகிமையை உடையவன் விவேகன். நாயகேஷு அக்ரணீஸ்வம் இப்ப இந்த நாயகர்கள்னு சொல்லிச்சே ரட்சிப்பவர்கள் என்றெல்லாம் அர்த்தம். அதாவது பிறர் கஷ்டப்படுவதை பார்த்துட்டு இல்லாமல் அவர் கஷ்டத்தை போக்கடிச்சு அவளை ரட்சிக்கிறவாளாக இருந்திருக்கிறவாள்லாம் நாயக்கர்னு சொல்றவா. அப்படிப்பட்ட நாயக்கர்களுக்குள்ள விவேகன்றவன் முதன்மையானவன். இந்த சங்கல்ப சூரியோதயம்ன்ற நாடகத்துல நாடக சாமான்யத்துல பொதுவாக நாடகங்கள்ல சொல்லப்படுகிற நாயக்கர்கள்லாம் காட்டிலும் இந்த இவர் தான் இந்த விவேகன் தான் எல்லார காட்டிலும் முதன்மையாக இருந்திருக்கிற நாயகன். சுமதி அபிமதான் தர்மபத்னி சவாசோ ஸ்வாதீனத்வாத் சநாத சுமதி தர்மபத்னி. அதாவது சுமதியினுடைய அதீனமாக விவேகன் இருக்க அதனால ஒரு சமயத்திலையும் சுமதிக்கும் விவேகனுக்கும் பிரியற நிலைன்றது பிரியறதுன்றதே ஏற்படல. சுமதின்றது நல்ல புத்தி நல்ல பண்பு. நல்ல புத்தி வந்தாதான் விவேகமே வரும். எது நல்லது எது கெட்டதுன்றத பத்தி பகுத்தறியறதுக்கு ஒரு எண்ணமே வரும். இப்ப சுமதி விவேகனுடைய மனைவியா போயிட்டா ஒவ்வொரு மனைவிக்கும் ஒரு ஆசை இருக்கும். தன்னுடைய கணவன் தான் சொல்ற மாதிரி செய்யணும் நடந்துக்கணும்னு ஒரு ஆசை இருந்துட்டு இருக்கும். இப்ப விவேகன் சுமதியினுடைய அதீனத்துல இருந்துட்டு இருக்கிறதுனால என்னதான் புருஷன் தானா மனைவிக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தா கூட அதுல ஒரு சந்தோஷம் கிடையாது. தான் ஆசைப்படுற மாதிரி புருஷன் பண்ணி வாங்கி கொடுத்தான்னாக்க அப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு புடவையே வாங்கிட்டு வரா புருஷனுக்கு, அதாவது மனைவிக்கு புருஷன் வாங்கிட்டு வரா, அவன் இருக்கிறதுக்குள்ள நல்ல புடவையா நல்ல கலரா செலக்ட் பண்ணி வாங்கி வந்தா கூட எனக்கு பிடிக்கல இதுன்னு சொல்லிடுவா சில பேர். அந்த மாதிரி இல்லாமல் அவளுக்கு என்ன பிடிக்கிறதோ அதை வாங்கி கொடுக்கறது. எனக்கு பிடிச்சதான் தான் நீ சாப்பிடணும், எனக்கு பிடிச்சது தான் நீ உடுத்திக்கணும்னு இல்லாமல் அவளுக்கு பிடிச்சத நம்ம வாங்கி கொடுத்து ஒரு புருஷன் நடந்துட்டான்னாக்க அந்த புருஷனிடத்துல அந்த பத்னிக்கு எவ்வளவு பிரீத்தியோ அந்த மாதிரி சுமதியினுடைய அதீனமாக விவேகன் இருந்திருக்கான். ஆகையால சுமதியும் விவேகனும் ஒரு க்ஷணம் கூட விட்டு பிரியாதவர்களாக இருந்திருக்கார். சுவாதீனத்வசநாதா சுமதி ரபிமதா தர்மபத்னி தவாசம். இது மியூச்சுவல். அபிமதா தர்மபத்னி தவாசம், இவள் உனக்கு அபிமதமான தர்மபத்னி, உன்னுடைய எண்ணத்தை அறிந்து நடக்கிறவர்களாக இருந்திருக்கிறவன். இப்படிப்பட்ட ஒரு நிலை உனக்கு இருந்திருக்கு. விவேகனுக்கு ஒரு ஏற்பட்ட ஒரு விசேஷம்.
சித்தி அதாவது புருஷனுக்கு நடைபெற வேண்டிய பலன் என்ன மோட்ச ரூபமான பலன் உன்னதீனமாக இருந்திருக்கு விவேகாதீனமாக இருந்திருக்கு சமஜனி பவதா சுவாமி நிஸ்ரேயசார்த்தா சுவாமி நிஸ்ரேயசார்த்தா சித்தி ஸ்வாயத்தாச்ச அத்ய சமஜனி சுவாமியாக இருந்திருக்கு புருஷன் புருஷனுடைய நிஸ்ரேயசு மோட்சத்தை அடையதாக இருக்கக்கூடிய சித்தியானது சுவாயத்தா உம்முடைய அதீனமாக இருக்கு விவேகனுடைய அதீனமாக ஆயிற்று ராமத்ரிலோக்கியம் ரணதிகிருதி முகை அப்ரதிருஷ்யானுபாவம் ராம நீரும் ராமனுக்கு சமமாக ஆயிடுற விவேகனும் ராமனும் ஒண்ணு எதனாலன்னா திரிலோக்கியம் இந்த மூணு லோகத்திலையும் ரண விகிருதி முகை அப்ரதிருஷ்யானுபாவோ ரணவிகிருதி யுத்தங்கள்ல யுத்தம் பண்றதே ஒரு விளையாட்டு ராமனுக்கு அந்த மாதிரி விவேகனுக்கு அப்பப்போ மகாமோகன் மோகத்தை போக்கடிச்சு அந்த விவேகத்தை ஏற்படுத்துறதுன்றது விவேகனுக்கு ஒரு விளையாட்டு இந்த மகாமோகனோட சண்டை போடுறது இருக்க அது விளையாட்டு அந்த விளையாட்டுல ஒரு சமயத்திலையும் புறமுதுகிட்டு போனவர்கள ராமனும் நேரும் ஒண்ணு என்று விவேகனை விஷ்ணு பக்தியை ஸ்தோத்திரம் பண்றான் தேரோதாத்தானுகூலோத்தம குண மகிமா நாயகேஸ்வக்ரணீஸ்வம் ஸ்வாதீனத்வாத் சனாதா சுமதிரபிமதா தர்ம பத்னி தவாசௌ ஸ்வாயத்தா சாத்ய சித்தி சமஜனி பவத சுவாமி நிஸ்ரேயசார்த்தா ராமத்வஞ்சத்ரிலோக்கியாம் ரணவிகிருதி முகை அப்ரதிருஷ்யானுபாவம் இதுக்கப்புறமா ராஜா விவேகன் விஷ்ணு பக்தி சொன்ன ஸ்தோத்திரம் பண்ணினத்துக்கெல்லாம் பதில் சொல்றத நாம அடுத்த உபன்யாசத்துல பார்க்க போறோம் இன்றைய தினத்துல நாம தெரிஞ்சின்ற விஷயங்கள் என்ன கேட்டோம்னா பெருமாள் நம்ம விஷயத்துல பரம காரணிகராக எழுந்தருள் இருந்திருக்க பெருமாள் ஒரு குழந்தைய சேத்துல குழந்தை விழுந்துடுத்தோம்னாக்க அந்த குழந்தைய காப்பா அப்பா எவ்வளவு ஒரு பரபரப்போட அந்த குழந்தைய காப்பாத்துவாரோ அந்த மாதிரி பெருமாள் நம்மள ரட்சணம் பண்றதுக்காக காத்துருக்க நாம விவேகத்தோட நடந்து கொள்ளணும் அந்த பெருமாளுடைய ரட்சணம் நமக்கு வரணும்னாக்க எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்றத பகுத்து அறிந்து அது சாஸ்திரத்துல ஒரு பிரமாணத்தோட கூட சாஸ்திரத்துல ஒரு நம்பிக்கையோட கூட சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விஷயங்களை நாம செய்யணும் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டதாக இருக்கிற ஆஜ்ஞா கைங்கரியாதிகளை நாம பண்ணணும் இங்கு இருக்கிற காலத்திலேயே பகவத் சேவையை நாம பண்ணிருந்திருக்கணும் இப்படி நம்மளுடைய காலத்தை நடத்துக்கணும்ன்றது ஒண்ணு ரெண்டாவது இந்த விவேகம் நமக்கு எல்லா விதத்திலையும் நன்மையை ஏற்படுத்தக்கூடியது ஆகையால எது நல்லது கெட்டதுன்னு ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்ன அது விவேகத்தோட நல்லா பராமர்சம் பண்ணிட்டு அப்புறமா ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணணும் அல்ப சுகத்துக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது அதே மாதிரிதான் இந்த விவேகம் வரணும்னா நல்ல ஞானம் வரணும்னு சொல்லச்சே விவேகனையும் சுமதியையும் ஒரு கணவன் மனைவியாக சொல்ற ரூபணம் பண்ணச்சே கணவன் மனைவியாக இருந்துருக்கிறவா எப்படி ஒத்தருக்கொத்தர் நடந்து கொள்ளணும் ஒத்தருக்கொத்தர் விட்டு கொடுத்து ஒவ்வொருத்தருடைய மனசையும் புரிஞ்சுண்டு நடந்து கொள்ளணும் இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த பாகம் மூலமாக சுவாமி நமக்கு தெரிவிக்கிற சுவாமி காண்பிச்ச பாதையில அந்த வழியில நாமும் சென்று அந்த திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ இன்றைய தலைப்பு விவேக பிரபாவம்